வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்களால் தான் இன்றைக்கி எங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கு. இனிமேலும் சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபார்மேட்டிவான வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ லாட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சமீப காலத்தில் நம்ம ஓடி ஆடி விளையாடுற ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாமே மறந்துட்டோம். இப்போது இருக்க குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா கேஜெட்ஸ் வச்சு கேம் விளையாடுறதும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனாலையோ ரொம்ப லேசி ஆகிடுறாங்க. அவங்கள எனர்ஜெட்டிக்காக மாற்றணும்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் சொல்லித்தரணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். நான் உங்கள் முத்து கர்ப்பணசாமி. கதவை திறங்கள், காற்று வரட்டும். வாயை திறங்கள், வார்த்தை வரட்டும் அப்படின்னு சொல்ற இந்த அழகான உலகத்துல சமீப காலமா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால டெலிவிஷனை திறந்ததால் டென்ஷன் ஆனோம், மொபைலை திறந்ததால் மென்டல் ஆனோம், கணினியை திறந்ததால் கண் இமைக்க மறந்தோம். மொத்தத்தில் சொல்ல போனா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல மாட்டிட்டு முடிக்கிறேங்க. நம்ம தான் எப்படின்னு பார்த்தா நம்ம பயப்பிள்ளைங்க அதுக்கு மேல போய் ஒரு படியில் நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 hours ஆன்லைன்லேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காலையில் ஸ்கூலில் ஆரம்பித்து டியூஷன் முடிச்சு மியூசிக் கிளாஸு, ஃபிட்னஸ் கிளாஸுன்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது பரவாயில்லைங்க, லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிச்சோடனே ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டா, சேரை தூக்கிட்டு வாசலுக்கு கொண்டு வந்து போட்டு உட்கார வச்சுட்டான். எனக்கு செம்மையான டென்ஷன் வந்துச்சு. என்னடா வாசல் உட்கார வச்சு பேசுகிறேன், வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போமேன்னு கேட்டான். அட ஏன்பா கேட்குற, அந்த குடுமையை கொஞ்சம் எட்டிப்பாரு அப்படின்னா, நான் உள்ளே எட்டி பார்த்தா முனங்கால் அளவுக்கு உள்ளே காலில் தண்ணி நின்றுருந்தது. உடனே ஷாக்காயிட்டு, என்னடா மழைகளை பெஞ்சுதா, ரூஃப் லீக் ஆகுதா, இல்லை வாட்டர் பைப்பை தான் உடஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டேன். ஆனால் நீ வேறப்பா, என் பசங்க ஆன்லைனில் ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஸோ வீட்டையே ஸ்விம்மிங் பூலை மாற்றியாச்சு அப்படின்னா. உலகம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும், ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். என்னோடய தேடலில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயந்தான் இந்த நொண்டி விளையாட்டு. இந்த நொண்டி விளையாட்டு வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டு. தென்னிந்தியாவில் மிக பிரபலமாக இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பாண்டி அல்லது நொண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தொக்கடி பில்லா அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டை விளையாண்டுருந்தாங்க. கர்நாடகாவிலே விளையாண்டாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா குண்டே பில்லி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த விளையாட்டு வரனால மைண்டு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம பசங்களை இந்த கேமில் என்கேஜ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உடனே நிறைய பேர் பேரண்ட்ஸோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது, நானும் என் பையனை வந்து ரொம்ப வற்புறுத்த மாட்டேன், அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை விட்டுருவேன், ஸோ அவனை ஆசைக்கு எதிராக நிற்க மாட்டேன்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களை அவங்களோட ஆசைக்கு எதிராக நிற்க வேணாம், உங்களோட எண்ணங்களை அவன் பசங்களோட ஆசைகளை மாற்றுங்க, அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு. இப்போது உங்கள் பசங்க குழந்தையாக இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, 1 வயசு இருக்கும்போது குழந்தை அழுகும். அழுகும்போது என்ன பண்ணோம், நல்ல கிளுகிழப்பு எடுத்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், கிளுகிழப்பு எடுத்து காட்டினோடனே குழந்தை என்ன பண்ணுவோம், அதை வாங்கி வாயில் வச்சுக்கும், அதை ஆசைப்படும் இல்லையா, அது கலர் கலராக இருக்குனால. அதே தான் உங்களோட எண்ணங்களை கிளுகிழப்பு ஸ்டைலில் உங்கள் பசங்களுக்கு காட்டுங்க. அதாவது நொண்டி விளையாண்டா ஐஸ்கிரீம் தர்றேன், நொண்டி விளையாண்டா சாக்லேட் தர்றேன் அப்படின்னு சொல்லி பசங்களை என்கேஜ் பண்ணுங்க. பசங்க விளையாண்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் 3வது நாள், இல்லைப்பா சாக்லேட் சாப்பிட்டா உடம்பு கெடுதல், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு கெடுதல்னு சொல்லி நம்ம ஊர் கடலை மிட்டாய் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு தெரியாத அரசியலாங்க. இப்போது நொண்டி விளையாடணுன்னா பசங்களுக்கு வந்து நொண்டி சொல்லித்தரணும்னா நமக்கு நொண்டி தெரிஞ்சிருக்கணும். நம்ம நொண்டி கற்றுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் புதுசாக வேண்டாங்க. கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்கள் மழலை பருவத்துக்கு போய் பாருங்கள். இப்போ என்னோடய மழலை பருவத்துக்கு கண்ணை மூடி நான் போகிறேன். கிட்டத்தட்ட 2வது or 3வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் நொண்டி விளையாண்டேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பாக்ஸ் போட்டிருப்போம், 1, 2, 3, 4, 5, 6 6 பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாடுறதுக்கு ஒரு பெரிய இடம் தேவையில்லைங்க, ஒரு வாசலில் கொஞ்சம் இடமோ ஒரு மொட்டை மாடி. நாங்கள்லாம் வாசலில் விளையாண்டோம். என்ன பண்ணுவோம்னா 6 பாக்ஸ் போட்டு அதில் இந்த மாதிரி ஒரு டைல்ஸ், உடஞ்ச டைல்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. டைல்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக வச்சு தாண்டி தாண்டி போகணும். அந்த நொண்டி அடிச்சுட்டு போயிட்டு அந்த இதை டைல்ஸை எடுக்கணும், அந்த ஓட எடுக்கணும். அது ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போயிடும். செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டா தாமரையா அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? தட்டா அப்படின்னா இப்படி வச்சுப்பாங்க, இப்படி வச்சுக்கிட்டே நொண்டி அடித்து ஃபுல்லாக கீழே விழுகாமல் ஒரு ரவுண்ட் அடித்து வந்து வின் பண்ணணும். அடுத்தது தாமரையா அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டே அப்படியே நொண்டி அடிச்சுட்டு போயிட்டு வின் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்தா குளக்கட்டையா அப்படிம்பாங்க. குத்தா அப்படின்னா அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நொண்டி அடிச்சு போயிட்டு விழுகாமல் வந்து வரணும். அதே மாதிரி குத்தா கொழுக்கட்டையா அப்படின்னா அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் வின் பண்ணணும். கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் ரைட்டா ராங்கா, ரைட்டா ராங்கா அப்படிம்பாங்க.
இப்போ கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். அந்த கிரீஸில் கால் வைக்காம தாண்டி வந்துட்டால் அவங்க தாங்க இந்த நாலு ஸ்டேஜ் முடிஞ்சால் அவங்க தான் வின்னர், அவங்களுக்கு தான் கிரீடர்ஸ் போட்டு போடும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கேம்லாம் வந்து விளையாடும் போது நோண்டி அடிக்கும் போது பேலன்ஸ் இல்லாமல் விளையாடுவோம், பேலன்ஸ் இல்லாமையே ஒரு தன்னம்பிக்கையோடு போயிட்டு வின் பண்ணிட்டு வருவோம். பசங்களுக்கு இது விளையாடும் போது என்ன ஆகுனா, தான் லைஃப்பில் பேலன்ஸே இல்லைனா கூட கஷ்டப்படும் போதும் கூட இப்படிலாம் ஒரு வின் பண்ணமேங்கிற ஒரு மோட்டிவேட் கிரியேட் ஆகி ஈஸியாக வந்து எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க வின் பண்ணுறதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பரான கேமு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற வாசல்லையே அந்த மாதிரி நொண்டி கேம் விளையாட சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், மனதை திறங்கள் மாற்றம் வரட்டும், உள்ளத்தை திறங்கள் உலகம் மாறட்டும், கண்களை திறங்கள் அழகான காட்சிகள் தெரியட்டும், நொண்டி விளையாடுங்கள் நோய் நொடிகள் தீரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவுடன் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பை பாய்.